இந்த வீடியோவ நான் பேசிக்கிட்டு கிடக்கேன். இப்போ வந்து நான் வந்து எந்த விதமான செனாப்சிஸோ குறிப்போ வச்சுக்கிட்டு பேசுறது கிடையாது. இது நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க இல்லை, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பாஸ் ஆகணும், அது வந்து என் மூலமாக பாஸ் ஆகணும். அதுக்காக தான் இந்த எடுப்பு தொடுப்பு தொகையரா எல்லாமே அது வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் காற்று வாக்கில் பேசிக்கிட்டு கிடப்பேன். ஆனால் ரீச் ஆக வேண்டியவங்களுக்கு ரீச் ஆகிடும். அதான் இங்கே அதாவது உங்கள் மூளை இருக்குது பாருங்கள், மூளை. இந்த மூளை வந்து தூய் மூளை. பொதுவாக எல்லாருடைய மூளையும் வந்து என்னென்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் மாதிரி வேலை செய்துக்கிட்டு கிடக்கும். அது டிரான்ஸ்மிட்டர் கூட என்ன என்ன ஒளிபரப்பு இல்லாமல் நடக்கும். அது வந்து என்னடானா ஒரு 6 அடி 7 அடிக்குள்ள மூஞ்சி போயிடும். இப்போ என்ன மாதிரி பார்ட்டி, அதாவது வந்து இப்போ நான் சொன்னேன் எட்டிஆர், எட்டிஆர்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் பைத்தியம் கூட நினச்சிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எட்டிஆருக்கு வந்து தானே கடவுள் அப்படின்னு ஒரு ஃபீல், அதனால தான் அவரை வந்து எந்த பக்கியாலையும் ஏமாற்ற முடியல. ஐ மீன் சாமியாருங்க, அது ஒரு வகையில் நல்லது தானே. இப்போ நம்ம நித்யானந்தா வந்து வீடியோ பார்க்குறோம், வந்து இப்படிங்கிறாரு கிராஃபிக்ஸு, இப்படிங்கிறாரு கிராஃபிக்ஸு. என்டிஆர் அப்படிலாம் பண்ணலை, என்டிஆர் வந்து படம் பண்ணார் அவ்வளோதான். என்டிஆர் படம் பண்ணார், என்டிஆர் ராமரா நடித்தார், கிருஷ்ணரா நடித்தார், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவர் வந்து ரியல் லைஃப்பில் வந்து நான் கடவுள் அப்படின்னு பில்டப் பண்ணுறீங்க, சரி அது ஒரு பக்கம் இருக்கிட்டேன். இப்போ இந்த இங்கே யாருக்கோ என்னமோ தேவைப்படுது, அந்த அது என்ன சொல்றது, அந்த சிந்தனை அலைகள் வந்து என்னுடைய மூளை வந்து ரிசீவ் பண்ணுது. அந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் தான் என்ன ஒலிபரப்பு, அவங்களுடைய எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது. அது எல்லாமே வந்து ஒரு 6 அடி 7 அடிக்குள்ளே மூஞ்சி வீதான். இப்போ வந்து நம்ம காமெடி ட்ராக்லெல்லாம் பார்ப்போம், மைண்ட் வாய்ஸ் அப்படின்னாங்க. மைண்ட் வாய்ஸ்னால் இதுதான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தாட்ஸ். இது வந்து என்னென்னா ஜனங்க வந்து நிறைய டிரான்ஸ்மிஷன்லேயே அவங்களுடைய செலவு அவங்களுடைய சக்தியெல்லாம் செலவாயிடும். இந்த மனித மனம் இது வந்து ஒரு குளம் மாதிரி, இந்த குளம் வந்து தெளிவாக இருந்ததுன்னு வைங்க, அடியில் வந்து டீப் ஸ்லீப்பில் இருக்கும் ஒரு ஆமை, அதை கூட பார்க்கலாம். அதை வந்து கண்ட எருமை போட்டு கலக்கிக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, ஒரு வெங்காயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா இந்த குழந்தைகள் குழந்தைகள் வந்து ஒரு கட்டத்தில் தங்களுடைய குழந்தைத்தன்மையை இழந்துருவாங்க, குழந்தைத்தன்மையை இழந்துருவாங்க, தெரியவில்லைங்கிறாங்க, அதான் சாபம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் வந்து இந்த பெரியவர்கள் உலகில் பிரவேசிக்கும் போது கொஞ்சம் அலாத்தா போவேன். ஏன்னா இந்த அடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு, கைவாடி ஆகிட்டான், நாம் வந்து சில்ற அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பில்டப் பண்ணுவேன் அவ்வளோதான். இதே வந்து குழந்தைகளோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த சிரமம் இருக்காது, அந்த குழந்தைத்தன்மை அப்படியே இருக்குது என்கிட்ட. யாரோ வருவா எல்லாம் மாறும், எவனோ வரலன்னா மையால் நாமே வருவோம் மாற்றுவோம். இது சைல்டிஷ் தான் இல்லைங்களே, ஆனால் இது வந்து என்னடான்னா என்னுடைய இந்த பயோ கெமிஸ்ட்ரி ரசாயனங்களின் சுரப்பு அது வந்து மாறி போகுது. இப்போ இன்றைக்கி 51 வயசு நமக்கு வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு எவனாச்சும் வந்து சந்திப்பான், அவன் சொல்கிற முத வசனம் என்னடான்னா மச்சான் நீ மாறவே இல்லைடா, அதாவது பார்த்ததான் டை அடித்த தலை வெளுத்து போன தாடி இங்கிலீஷ இதெல்லாம் பார்த்து சரி மாறியிருப்பான் அப்படின்னு அவர் பேச்சு ஆரம்பிப்பார்.
ஏன்னா அவன்லாம் கிழவாடி ஆகி பலகாலாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவான், உடனே சொல்லிடுவான், மச்சா நீ மாறவே இல்லை மச்சா. நான் எதுக்கு மாறனா, நான் பர்ஃபெக்ட், நான் பர்ஃபெக்ட். ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ, அதாவது மனிதர்கள் தெய்வமாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்குன்னா மிருகமாக மாறிக்காமல் இருக்கிறது. நாம் தெய்வமாக மாறுறோம் மாறல அது அப்புறம் கதை, மிருகமாக தாழ்ந்துருக்கூடாது அதுக்காக தான் இருக்கு. அதே போல் இந்த டிரான்ஸ்மிஷன்ன்றது வந்து எல்லா பக்கியும் வந்தது. என்ன இலை செடி கொடி எல்லாம் கல் கல் கூட வந்து பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸா விஞ்ஞானி, அவரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் வந்து இந்த தாவரங்கள் எப்படி உயிரோடு இருக்குது அப்படின்னு நிரூபித்த பார்ட்டி. அவர் வந்து அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு போகிறாரு. உலோகங்கள், உலோகங்களுக்கு கூட உயிர் இருக்குது. உலோகங்கள் கூட இந்த மனிதர்களுடைய சிந்தனைகளை ஈர்த்துக்குது, மனிதர்களுடைய சிந்தனையை மாற்றுது அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து இப்போ நம்ம பிபி மிஷன் மாதிரி அது ஏதோ ஒரு கருவியெல்லாம் வச்சு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்குள்ள டிக்கெட்டை போட்டார், அது வேற கதை. நான் சொல்ல வர்றது வந்து என்னடானா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, மொய்யால் நம்மளால் முடியுமோ முடியாதோ அது வேற கதை. நினைக்கிறது ஏதோ பெருசாக நினைக்கிறேன், அதான் வந்து நான் சொல்கிறேன். நாட்டில் டைரக்ட் எலெக்ஷன் வரணும், நான் ஜனாதிபதி ஆகணும், ஒரே ஒரு 2.5 வருஷத்தில் எல்லா பஞ்சாயத்தையும் பைசல் பண்ணணும், பண்ணிட்டு அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடணும். இப்படி ஒரு மனுஷன் இருந்தால் அப்படின்னு பேசிக்கணுமே தவிர வாய்தா போயிட்டு வேட்டிலேயே ஒன்றுக்கு போயிட்டு அதெல்லாம் நாரப்படாது. இது நடக்கும் நடக்கல அது அப்புறம் கதை. ஆனால் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம்முடைய தற்காலிக வாழ்க்கையில் நாம் வந்து கூட்டி கொடுக்க மாட்டோம், காட்டி கொடுக்க மாட்டோம், திருட மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம். எவ்வளோ பெரிய சேஃப்டி பாருங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த மனிதர்கள் ஜனங்க பண்ணுற ஒரே ஒரு தப்பு, பெரிய மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் வந்து நான் கூட பண்ணுவேன். அதாவது வந்து என்னடானா, இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து தற்காலிகம் தான். இந்த பக்கியெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடணும். என்ன தமிழ் சினிமாவா ஷார்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறது. இது ஃப்ளக்சுவேட்டிங், மாறிக்கிட்டே இருக்கா. இது இங்கே தான் வந்து தப்பு பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம எடப்பாடியார் சிக்னல் கொடுத்துருப்பாரு, கவர்னர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கோம். மெசேஜ் வந்ததும் இவர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு சிக்னல் கொடுத்துருப்பார், டிவி உள்ள வைங்கடா. எதுக்கு இவர் வந்து முதல்வராக தொடரணும், ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து வேறு விதத்தில் வருது. அது ஜீன் வழியாகவோ இன்னொரு வழியாகவோ அது வருது, அது வேற கதை. ஆனால் இந்த பட்டம் பதவி பணம் பவர் எல்லாமே வந்து டெம்பரவரி தான். இது என்னுடைய சித்தாந்தம் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த வாழ்க்கையே வந்து ஒரு சூதாட்டம், மொய்யால் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்போ வந்து என்னடா பண்ணுவோம்னா, கிளப்பில் வந்து நேற்று கடன் சொல்லி சரக்கு போட்டிருப்போம், அந்த கடனை பைசல் சொல்லிடணும். அதே போல் அங்கே வேலை செய்யக்கூடிய பட்லரோ சர்வரோ அவங்க வந்து நேற்றுக்கு நமக்கு டிஷ் வாங்கி கொடுத்துருப்பான், சைட் டிஷ்ஷு, அந்த கடனை பைசல் சொல்லிடணும். முன்ன நேற்று எவனோ ஒரு ஆட்டோ டிரைவர் நம்மளை குப்பையை அள்ளிக்கிட்டு போய் வீட்டில் போட்டிருப்பான், அவனை கவனிச்சிடணும். ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்ய முடியும், தோத்த பிரிக்கிறது செய்ய முடியும். அது தட் இஸ் தி மேட்டர். பார்ப்போம். நன்றி. வணக்கம். சித்தனையிலிருந்து இந்த கேசன்.